அனைவருக்கும் வணக்கம். கதிரவன் தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ லாஸ்ட் 1 வீக்கா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சரியா வீடியோ போட முடியல. ஸோ நானும் ரெகுலரா போடணும்னு தான் பாக்குறேன். ஸோ இனிமேல் ரெகுலரா போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வந்து பார்ப்போம், பிடிசியோடதும் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன காயின்ஸ் இந்த டைம்ல வாங்கலாம் அப்படின்றது வந்து வீடியோல பாக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15,500. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகபட்சம் இன்கேஸ் இறங்கினா 17,500 அந்த ரேஞ்சு தான் இறங்கும் அப்படின்றது. ஸோ அதுவும் தாண்டி வந்து இந்த எஃப்டிடி காயின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் பயங்கரமாக இறங்கியிருக்கு. அதோட தாக்கம் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் இருக்கும். ஸோ ஆனால் மார்க்கெட் இப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆகாது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏதாவது ப்ராஃபிட் ஒரு 1 வீக்கில் இல்லை ஒரு 10 நாள் வந்ததுன்னா ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சமாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆச்சுன்னா வாங்குறதுக்கு ஒரு 30%, உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கோம்னா 3,000 ரூபாய்க்கு உண்டான யூஎஸ்டிடி எப்பயுமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து 7,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த 3,000 ரூபாய் நம்ம போடும்போது ஒரு பாதிக்கு பாதி ரேட்டு ஏறும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அசில் வந்தாலும் அதுக்கு மேலே ஏறுறது வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரெகுலராக இதை வந்து எப்பயுமே யூஎஸ்டிடி கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க காசு ஃபுல்லாகவே வாங்கணும் கிடையாது, கொஞ்சம் யூஎஸ்டிடி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா INR நம்ம மேக்ஸிமம் எஜிரெக்ஸில் பண்ணல, எல்லாமே இன்டர்நேஷ்னல். அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் ஃபஸ்ட்டு வந்து பைனான்ஸ் தான். ஸோ பைனான்ஸ் வந்து தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து கேட்ஐஓ இதெல்லாம் கூட இருக்குது, அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து பைனான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமாக வெஜரக்ஸில் யூஸ் பண்ண வேணாம், பைனான்ஸில் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த காயின் டிசிஎஸ்ஸு ஜியோடஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு பைனான்ஸ் போகிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுறதோட பைனான்ஸில் பண்ணுறது ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ பாசிபிளாக ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 15,700 வரலும் போயிட்டு அகெயின் திருப்பி 18 வரலும் போயிட்டு திருப்பி ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அப் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வாங்கலை அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கி வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரேட்டு வந்து உண்மையிலேயே நான் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப டவுன் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரேடியாக கிரிப்டோ போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆவரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். வெறும் மார்க்கெட் ஏறிக்கிட்டே மட்டும் போனால் மட்டும் பார்த்தாது. ஸோ ஆனால் சூழ்நிலை வந்து நமக்கு லாஸ்ட் ஒரு வருஷமாகவே டவுனில் தான் இருக்குது. ஸோ பாசிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இல்லைன்னா டிசம்பர் எண்டு அந்த டைம்லலாம் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல பீக் கிடைக்கும். ஓகே, ஸோ ஜனவரிலாம் ஒரு நல்ல பீக் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பீரியடு அப்படின்றாம லாங் பீரியடாக வந்து மினிமம் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும் ஒரு ஃபண்டு அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். இன்கேஸ் லாஸ்ட் 6 மாதத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப டவுனில் இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஆவரேஜ் வந்து பண்ணி வைங்க, சரியா? ஸோ இப்போவும் சில காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TWT இது வந்து ட்ரஸ்ட் வாலெட்டோடது காயின்ஸு, இந்த மாதிரி சில காயின்ஸ்லாம் வந்து எதுக்கு TWT காயின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த TWTன்றது அந்த இதை மாற்றி வச்சுக்கிறாங்க. அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டு அவங்களோட இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு. ஓகேயா, ஸோ நம்ம வந்து இதுவும் சேஃப் கிடையாது, ட்ரஸ்ட் வாலெட்டும் சேஃப் கிடையாது. ஏன்னா ப்ரைவசி பேஸ் கீ வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு இதுவும் ரெக்கவரி பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா ரெக்கவரி பண்ணலாம். ஸோ இதிலலாம் ரெக்கவரி ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சுருந்தா ரெக்கவரி பண்ணலாம். ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டு என்ன கேட்டிங்கன்னா சேஃப் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு பைனான்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு சர்வர் என்ன நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்காங்க, மேபி அவங்க சர்வர் அப்டேஷனுக்காக நிறையா பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஇசட் அந்த காயினில் 15% இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த காயின்ஸில் ஏதாவது வச்சுருந்தீங்க ப்ராஃபிட்டில் இருக்குன்னா கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லாஸில் இருக்க காயின் உதாரணத்துக்கு மானா ஆகட்டும் என்ஜின் ஆகட்டும். ஸோ இந்த எஃப்டிடி இப்போதைக்கு வாங்க வேண்டாம். இன்கேஸ் யாராவது எஃப்டிடியில் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு அவரேஜ் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறது ஃபேவரபுள் கிடையாது, ஏன்னா அந்த இஷ்யூலாம் கிளியர் வந்து ஆகணும். ஏன்னா அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, ஏன்னா எக்ஸ்சேஞ்சி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்போது அது எப்போ ரெக்கவரி ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த எஃப்டிடி காயின் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
மானா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோலானா வாங்கலாம், இது ஒரு நல்ல ரேட்டாக இருக்கும். சோலானாவில் வாங்குது ஆடம் காயினு, சிஆர்ஓ காயினு, இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் காயினு. ஸோ இந்த சிஆர்ஓ கூட நிறையா ப்ராப்ளம் பார்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி கலப்பி விட்றதுனால ரொம்ப டவுனில் வந்து இருக்குது. ஸோ பைனான்ஸ் காயினு உங்களுக்கு தைரியமாக வாங்கலாம், பிஎன்பி. ஸோ அதெல்லாம் வந்து ஸோ ஒரு வித்தின் எ வீக் வந்து இதெல்லாம் வந்து சரியாயிடும். ஓகேயா? ஸோ இதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் கிரிப்டோ முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிரிப்டோவை பொறுத்தவரையிலும் தினம் தரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் பேனிக் ஆக வேணாம். ஏன்னா நிறைய பேர் லேக்ஸ் கணக்கிலலாம் ஃபண்டு போட்டு வச்சுருக்கீங்க. முடிஞ்சளவுக்கு ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். டாப் 20, டாப் 30 அந்த அதுக்குள்ளே இருக்கிற காயின்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு காயின் வந்து ஒரு 2-3 வருஷமாக இருக்கா அப்படின்றது மாதிரி பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரே பர்டிகுலர் காயினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் வச்சு இப்போ 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 4 காயினாவது வாங்கி வைங்க. அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.